வணக்கம். இது ஜஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய செய்திகள். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். குவைத் சுபனில் உள்ள பிணவரை அலுவலகத்துக்கு சீரச்சி பொறுமுறை வழங்கிய வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம். குவைத்தில் உயிரிழந்து போகும் உறவுகள் அவர்களின் உடல்களை பாதுகாக்கும் தானியங்கி கிடங்கு பிணவரை 6 ரோட்டின் அருகில் இருக்கும் தச்சியில் வைப்பகம் பழக்கம். இதில் வைப்பது வழக்கம். சமீபத்தில் வைரஸினால் உயிரிழப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமானதனால் சுபகான் பகுதியில் பிணவரை கிடங்கு துவங்கப்பட்டது. அதன் பின்பு சுபகானில் உள்ள பிணவரை முழுக்க முழுக்க இந்தியர்களின் பயன்பாட்டுக்கு வந்ததாம். சுபகானை பொறுத்தவரை பிணவரைக்கு சென்று உயிரிழந்தவர்கள் உடலை பெற செல்லும் போது ஏதேனும் நகல் எடுக்க வேண்டுமானால் அங்கு சுற்று வட்டாரத்தில் எங்கும் இல்லை. நகல் எடுக்க வர வேண்டுமெனில் பர்வனியாவுக்கு தான் வந்தே ஆக வேண்டும். அதனை வெளிநாட்டில் வாழும் சங்கம் சார்பில் பலமுறை உணர்ந்திருக்கின்றோம். இது குறித்து சங்கத்தினருக்கு சில தகவல் கொடுத்தேனும் செய்திகள் கோரிக்கை வைத்தனர். அதன் கஷ்டம் உணர்ந்த வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் எரக்ஸ் மிசின் போட்டோகாப்பி மிசின் சீரச்சி பொறியொன்றை சுபகானில் உள்ள பிணவர் அலுவலகத்துக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதற்காக முன்னெடுப்புகளை பொறியியலாளர் ஹமீத் ரஃபிக் முகமது அவர்கள் மூலமாக சங்கத்தின் தலைவர் அப்துல் ஹமீத், உயிரிழந்தவர்களை தாயகம் அனுப்பும் பணியை செய்யும் செயலாளர் அப்துல் மஜீத், செயற்குழு தலைமை அனீஃபா மற்றும் நெல்லை மாரியக்கர் ஆகியோர் இந்த பணியை சிறப்பாக சிறப்பித்தனர். தகவல்: வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம். குவைத்தில் தொழிலாளர் சந்தையில் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் 391,000 பேர் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கின்றார்கள். குவைத்தில் தொழிலாளர் சந்தையில் உள்ள 1.8 மில்லியன் மக்களில் 21% பேர் திருமணம் ஆகாதவர்கள். இவர்களில் 78% 3,04,800 பேர் ஆண்கள். இந்த எண்ணிக்கை 26%, அதாவது 86,000 பெண்கள் தொழிலாளர் சந்தையில் உள்ள திருமணம் ஆகாத வெளிநாட்டவர் 80% ஆகும். குவைத்தில் தொழிலாளர் சந்தையில் 310,600 திருமணமாகாத வெளிநாட்டவர்கள் உள்ளனர். இவர்களில் 267,500 பேர் ஆண்கள், 43,000 பெண்கள் உள்ளனர். குடிமக்களின் புள்ளி விவரங்களை சரிபார்க்கும்போது திருமணமாகாதவர்களின் மொத்த எண்ணிக்கை 80,300. இவர்களில் 42,970 பேர் பெண்கள், 37,300 பேர் ஆண்கள். தொழிலாளர் சந்தையில் 29,320 விவகாரத்து பெற்றவர்கள் உள்ளனர். அவர்களில் 90% பேர், அதாவது 26,480 பேர் குவைத் நாட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் மார்ச் மாதத்தில் மட்டும் வாகன விபத்துக்களில் 18 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். குவைத்தில் கடந்த மாதம் வாகன விபத்துக்களில் மட்டும் 18 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் போக்குவரத்து பிரிவின் மக்கள் தொடர்பு அதிகாரி மேஜர் அப்துல்லா அறிவித்துள்ளார். அவசரகால காவல்துறையின் பொது நிர்வாகம் கடந்த வாரம் 183 பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சோதனைகளை நடத்தியதாகவும் இவற்றில் 980 போக்குவரத்து விதிமீறல் கண்டறியப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வாகனம் தடுப்பு காவலுக்கு மாற்றப்பட்டதாகவும் தேடப்படும் பட்டியலிருந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேவையான ஆவணங்கள் இல்லாத 9 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் குடியிருப்பு அனுமதி காலபதியான 5 வெளிநாட்டவர்கள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது தலைமறைவு வழக்கும் இருந்தது. கடந்த வாரம் மட்டும் போதைப்பொருடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மீட்பு குழுக்கள் 20 போக்குவரத்து விபத்துகளில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். குவைத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளியான வீடியோ, அஜாக்கிரதையாக இயக்கப்பட்ட 2 பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். மக்களின் உயிரை பணையும் வைக்கும் வகையில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட 2 போக்குவரத்து பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பேருந்துகள் பறிமுதல் செய்ய பரிந்துரையும் செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத் நகராட்சி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 11 கார்கள், 4 மொபைல் மளிகை கடைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன.
குறிப்பாக யகரா நகராட்சி கிளையின் பொது தூய்மை சாலை பணிகள் துறையானது தைமா சாத் அல் அப்துல்லா பகுதிகளில் சாலைக்கு இடையூறாக இருந்த பொருட்களை அகற்றும் கள பயணங்களை மேற்கொண்டனர். நகராட்சியின் மக்கள் தொடர்பு துறையினர் களப்பயணத்தின் போது கைவிடப்பட்ட 11 கார்களை அகற்றிய குழுவினர் அவற்றை நகராட்சியின் கார் முன்பதிவு தளத்தில் வழங்கினர். உரிமம் இல்லாமல் ஐஸ்கிரீம் வண்டி நடத்திய 2 பேருக்கு அபராதம் வழங்கப்பட்டது. ஜாதல் அப்துல்லா பகுதியிலிருந்து 4 மளிகை பொருட்கள் 4 ஐஸ்கிரீம் வண்டிகள் குழுவினர் அகற்றியிருப்பதுடன் கார் உரிமையாளர்களுக்கு 2 விதிமீறல் அபராதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் தமிழரின் சிவில் ஐடி தொலைந்து விட்டது. புகைப்படத்தில் இருக்கும் சிவில் ஐடி குவைத்தின் பகாகில் பகுதியில் தொலைந்து விட்டது. யாரேனும் கண்டெடுத்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6673-6082. குவைத் தமிழ் உறவுகள் பகிர்ந்து இந்த சிவில் ஐடியை கண்டுபிடிக்க உதவுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். தகவல் குவைத் தமிழ் சோசியல் மீடியா. பாடசாலைகள் பள்ளிகளில் தடுப்பூசி திட்டத்தில் பதிவு செய்யுமாறு பெற்றோருக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. காலமுறை பள்ளி தடுப்பூசி திட்டத்துக்கு தங்கள் குழந்தைகளை பதிவு செய்யுமாறு சுகாதார அமைச்சகம் பெற்றோருக்கு அழைப்பு விடுத்திருப்பதுடன் 5ஆம் வகுப்பு சிறுவர் சிறுமியர், 6ஆம் வகுப்பு பெண்கள், 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசிகள் போடப்படுகின்றது. பெற்றோர்கள் இணைப்பின் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது. குவைத் மற்றும் இந்தியா இடையே உள்நாட்டு ஒப்பந்தம் ஒப்புதல் பெறுகின்றது. குவைத் மற்றும் இந்திய அரசுகளுக்கு இடையே வீட்டு தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒப்புதல் அளிக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. ஓர் உள்ளூர் அரபு நாளிதழ் கூறுகின்றது. இந்த ஆணையின் கட்டுரை ஒன்று சொல்கின்றது, வீட்டு வேலையாட்கள் பணியமர்த்துவதில் ஒத்துழைப்பு தொடர்பாக குவைத் அரசுக்கும் இந்திய குடியரசு அரசாங்கத்துக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜூன் 19ஆம் தேதி என்று குவைத் நகரில் கையெழுத்தானது 2021ஆம் ஆண்டு. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அதன் அதிகார வரம்புக்கு இந்த ஆணை செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அதை தேசிய சண்டப்பட்டத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் இது அதிகாரப்பூர்வ ஆதரச நாளிதழ் வெளியிட்ட திகதியிலிருந்து நடைமுறைக்கு வருமென்றும் தெரிய வருகின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் குவைத் பஹரன் UAE மற்றும் குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஓமான் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் சிட்டி INT ஆகிய எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களில் இந்திய ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் சராசரியாக 246.30 ரூபாய் செல்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் குவைத் பஹரன் எக்ஸ்சேஞ்ச், UAE எக்ஸ்சேஞ்ச், குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஓமான் எக்ஸ்சேஞ்ச், சிட்டி INA ஆகியவற்றில் இன்றைய நாணய பெறுமதிகள் சராசரியாக 1031 ரூபாய் செல்கின்றது. அண்மையில் சிறிலங்காவுக்கு பணம் அனுப்பியிருந்தால் என்ன பெறுமதியில் அனுப்பியிருக்கின்றீர்கள்? கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.45, 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 19.25. குவைத்தில் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர் பற்றாக்குறை. குறிப்பாக தொழில் கைவினைத் துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை உள்ளது. வரலாறு காணாத அளவில் தேவை அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. வைரஸ் தொற்றுநோய் தொடங்கியதிலிருந்து இப்போது வரை 1000கணக்கான வெளிநாட்டவர்கள் நிரந்தரமாகவே குவைத்தை விட்டு தானாக முன்வந்து குவைத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். அதேபோல் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது அவர்களின் பதிவிட காலம் காலாவதியானதும் மற்றும் அதனால் திரும்ப முடியவில்லை. 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பல்கலைக்கழக பட்டங்கள் இல்லாத வெளிநாட்டவர்கள் சமீபத்தில் தங்களுடைய பதிவிடத்தை புதுப்பிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சுமார் 786 மற்றும் வேலை அனுமதி புதுப்பிக்க 280 தினார், காப்பீட்டுக் கொள்கையை புதுப்பிக்க 500 கட்டணம் செலுத்த வேண்டியிருந்ததே இதன் விளைவுகளையும் குறிப்பிடத்தக்கது. 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய 7000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குவைத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். இது சந்தையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 100கணக்கான ஈதல் பிதற்க பிறகு அவர்களின் தாமதமாகின்றதாகவும் குடிமக்கள் தொடர்ச்சியான புகார்களுக்கு சான்றாகும். நாட்டை விட்டு வெளியேறிய தையல்காரர்களும் வெளியேறியிருக்கின்றார்கள்.
குவைத்தில் வீட்டு பணிப்பெண்களுக்கும் பாரிய பற்றாக்குறை நிலவுவதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் மீறுபர்கள் தலைமடுவானவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கை தொடர்கின்றது. அல்ராய் பகுதியில் 37 தொழிலாளர் சட்டத்தை மீறும் நபர்களும் 20 தலைமறைவு மற்றும் காலாவதியான வசிப்பிடத்துடன் 14 வெளிநாட்டவரை உள்துறை அமைச்சகம் கைது செய்திருக்கின்றது. நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டவும் சட்டத்தை மீறும் குற்றவாளிகளிடமிருந்து குவைத் மற்றும் வெளிநாட்டவரை பாதுகாக்கவும் இந்த தேடுதல் நடவடிக்கை தொடரும் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் பொது போக்குவரத்து திணைக்களம் 980 போக்குவரத்து விதிகளை விதித்ததாகவும் அந்த நேரத்தில் தேடப்பட்ட நபர் 5 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் தலைமறைவு வழக்கில் பதிவு செய்யப்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. மீன் சந்தையில் வாடிக்கையாளர்கள் இல்லை. உள்ளூர் இறக்குமதி செய்யப்பட்ட மீன் ஸ்டால்களில் விற்பனையாளர்கள் கதவுகளை பார்த்து வாடிக்கையாளர்கள் நுழைவார்களா என்ற நம்பிக்கையுடன் மீன் சந்தை பல ஆண்டுகளாக முன்னெப்போதும் இல்லாத செயலற்ற நிலைமையை கண்டிருக்கின்றது என்று அல் அன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதுபோன்ற சூழ்நிலையில் மீன் விற்பனையாளர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் இல்லாததனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு அவர்களின் சிலரை வேலையை விட்டு வெளியேறவும் தூண்டியிருக்கின்றது. புனித ரம்ஜான் மாதம் தொடங்கினாலும் காய்கறிகள், இறைச்சி, பேரிச்சம்பழம், கோழிக்கறி சந்தைகளில் இதுதான் காட்சி. ரமலான் விற்பனையாளர்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பருவமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு சிலர் அதை தூங்கும் சந்தைகள் என்று அழைக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.